நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருநாள் அடையாள பெருந்திரள் உண்ணாநிலை போராட்டம் பாளை ஜவஹர் திடலில் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தின் நீர்நிலை வளங்களை பாதுகாக்க கோரியும் தாமிரபரணியில் இருந்து பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் பாளையங்கோட்டையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு பேசியதாவது, இந்தியாவின் மருத்துவ குணமிகுந்த வெற்றிலேயே கூட சில காரணங்களை கூறி ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்துள்ளன. ஆனால் 30% பூச்சி மருந்து உள்ளது என்ற பின்பும் பன்னாட்டு நிறுவனங்களினுடைய குளிர்பானங்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதிக்கிறார்கள். தமிழர்களின் இயற்கை பானமான நுங்கும் இளநீரும் சாலையோரமும் நச்சு மிகுந்த பானங்கள் உயர்ரக உணவுக் கூடங்களிலும் விற்பனையாவது வேதனை அளிக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் வாழ்வாதாரமாக தாமிரபரணி உள்ளது. இந்த தண்ணீரை பன்னாட்டு நிறுவனங்கள் உறிஞ்சினால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படும். அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. தாமிரபரணியை காக்க கடைசி வரை போராடுவோம் என்று சீமான் கூறினார். உண்ணாவிரதத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் ச. சிவக்குமார் தலைமை வகித்தார். மாநகர மாவட்ட செயலாளர் ராம்குமார், செய்தி தொடர்பாளர் ஈரா புவனேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநகர இணைச் செயலர் ச. ஆ. நயினார், தாமிரபரணியில் பாசன உரிமை பாதுகாப்பு பேரவைத் தலைவர் வியநரசு, சு. இசைவேந்தன், சி. ச. மதிவாணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.